ரயில் நிலைய பகுதியில் ராதா நகரில் சுரங்க நடைபாதை பணி நடந்து வருகிறது. இந்த பணியால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களின் அவசரத்திற்கு ரயில்வே கேட் தடுப்பை ஆபத்து என்று தெரிந்தும் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வழியை தாம் பயன்படுத்துகிறார்கள். சில சமயம் அவர்களின் கவனக்குறைவால் இந்த இடத்தில் நிறைய விபத்துகளும் நடந்துள்ளன. எனவே இதனை தவிர்க்க இந்த சுரங்க நடைபாதை பணியை விரைவாக முடித்து தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எல்லாம் கிராஸ் பண்றது தப்பு தான், சீக்கிரம் முடிச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பப்ளிக்கு நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவங்க நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறதா இருக்குது. அவங்க அதே சமயத்தில் அது மாதிரி ஒழுங்காக கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாக்கா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. இது கேட் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல. இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாங்க. இது எவ்வளோ பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும். பப்ளிக்கு வந்து எதுவுமே நியூசன்ஸாக இருக்கக்கூடாது. சீக்கிரம் முடித்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கேட்டு போட்டு கூட வந்து வரணுன்ட்டு வராங்க பாருங்களேன். ஏன்னா சீக்கிரமாக வரணுன்னு தானே வராங்க. அதனால் சீக்கிரமாக முடித்தா நல்லது. எல்லோரும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. கொஞ்சம் ஆபத்து தான் இருக்குது இந்த இடத்துக்கு. இருந்தாலும் சபை சீக்கிரமாக ஓப்பன் ஆகுனா மக்கள் கொஞ்சம் வழிபரமாக கரெக்டாக போவாங்க.